இது சூப்பர் 30 முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக சென்னையில் இளம்பெண்ணை தாக்கிய கணவர் கைது செய்யப்பட்டார். சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தில் இளம்பெண்ணை ஹெல்மெட்டால் கடுமையாக தாக்கிய அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தில் இளம்பெண் ஒருவர் தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் திடீரென வாகனத்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய கணவர் இளம்பெண்ணை சரமாரியாக கைகளால் தாக்கியதுடன் ஹெல்மெட்டால் ஓங்கி அடித்தார். இதனால் இளம்பெண் மயங்கி விழுந்த நிலையில் அருகே சென்றவர்களை கணவர் உதவிக்கு அழைத்த காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கறிஞர் ஜோசப் சகாயராஜ் என்பவர் ஆன்லைன் மூலமாக சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய கோயம்பேடு காவல் நிலையத்தினர் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ரோஷன்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தகவலை காவல்துறை தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் மேல்மலை பூம்பாறை வனப்பகுதியில் மூன்றாவது நாளாக பற்றி எரிந்த காட்டுத்தீயை அணைக்க வனத்துறையினர் போராடினர். கடந்த சில மாதங்களாக கொடைக்கானல் பகுதியில் அதிக வெப்பம் நிலவி வருவதால் மலைப்பகுதியில் உள்ள புற்கள் செடி கொடிகள் காய்ந்திருப்பதால் அவ்வப்போது தீ பற்றி எரிகிறது. இந்நிலையில் பூம்பாறை வனப்பகுதியில் பற்றிய காட்டுத்தீ காற்றின் வேகம் காரணமாக மளமளவென பரவி வருகிறது. மூன்றாவது நாளாக பற்றி எரிந்த காட்டுத்தீயால் வனவிலங்குகள் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் அரிய வகை மரங்களும் தீயில் எரிந்து சேதமடைந்துள்ளன. தொடர்ந்து தீப்பற்றி எரிவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. காட்டுத்தீ மற்றும் புகை மண்டலத்தால் மலைப்பாதையை கடக்க வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். உடனடியாக காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஊராட்சி செயலர் மற்றும் குடிநீர் தொட்டி பராமரிப்பாளருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் சங்கமிடுதி ஊராட்சிக்கு உட்பட்ட குருவாண்டான் தெருவில் 30 மேற்பட்ட பட்டியல் சமூக மக்களும் 200 மேற்பட்ட மாற்று சமூகத்தினரும் வசித்து வருகின்றனர். அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து விநியோகிக்கப்படும் குடிநீரை குடித்த பட்டியல் சமூக மக்கள் சிலருக்கு வயிற்றுவலி பாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஆய்வு செய்தபோது அதில் மாட்டுச்சாணம் கலந்திருந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து தண்ணீரை ஆய்வுக்கு அனுப்பவும் தொட்டியை சுத்தம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஏன் முறையாக சுத்தம் செய்யவில்லை என்று சங்கமிடுதி ஊராட்சி செயலர் காளிமுத்துவுக்கு ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் பெரியசாமி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அத்துடன் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பாளர் ரங்கசாமியிடமும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவேலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இதேபோன்று மாட்டுச்சாணத்தை கலந்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகராட்சி ஊழியர்களின் அலட்சியத்தால் இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளான பதைபதைக்க வைக்கும் காட்சிகள்தான் இவை. மதுரை வில்லாபுரத்தில் குடியிருப்பு பகுதியில் உள்ள பாதாளச்சாக்கடை பராமரிப்பு பணி அண்மையில் நடைபெற்றது. அப்போது கழிவுநீர் கால்வாயின் கான்கிரீட் மூடி சரியாக மூடி வைக்கப்படாமல் பள்ளமாக இருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகனம் பாதாளச்சாக்கடை பள்ளத்தில் சிக்கி தலைகளாக கவிழ்ந்தது. வாகனத்தில் சென்ற தாயும் மகளும் நிலை தடுமாறி சாலையில் விழ அவர்கள் மீது இருசக்கர வாகனம் விழுந்தது. உடனடியாக அப்பகுதி மக்கள் இருவரையும் மீட்டனர். நல்வாய்ப்பாக இருவருக்கும் பெரிய காயங்கள் ஏற்படாமல் தப்பினர். மாநகராட்சிக்குட்பட்ட இடங்களில் தோண்டப்படும் பாதாளச்சாக்கடை மூடிகளை உடனடியாக சரி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யூடியூப் விளம்பரம் மற்றும் தனியார் மருத்துவமனையினரின் மூளைச் செலவையால் தனது மகனை இழந்துவிட்டதாக புதுச்சேரியில் உடல் பருமனுக்கான அறுவை சிகிச்சையில் உயிரிழந்த இளைஞரின் தந்தை வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த ஹேமச்சந்திரன் சென்னை பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் பருமன் குறைப்பு சிகிச்சை மேற்கொண்ட போது உயிரிழந்தார். அவரது பெற்றோர் சென்னை பசுமை வழிச்சாலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனை நேரில் சந்தித்தனர். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ஹேமச்சந்திரனின் பெற்றோர் உடல் பருமன் அறுவை சிகிச்சைக்கு தனது மகனின் மரணமே கடைசியாக இருக்க வேண்டும் என்றார். ஏமாறுறது என்பதை வந்து
இனி என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என் பையன் வந்து யூடியூப் நான் பார்க்கல, யூடியூப் பார்த்தா ஏமாந்துருக்காரு. இனி என் பையன் மரணம், ஏமாச்சந்திரனுடைய மரணத்தின் வாயிலாக நான் சொல்லணும்னா, ஒவ்வொருத்தவங்களும் இனி விழிப்புணர்வோடு இருக்கணும். இனி எல்லாமே வந்து உணவு கட்டுப்பாடு, நடைப்பயிற்சி, இதன் மூலயமா உடல் எடை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அறுவை சிகிச்சையோ இந்த மாதிரியான சிகிச்சைக்கு யாரும் போகக்கூடாதுன்னு தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கின்றேன். தனது மகனின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதியளித்ததாக ஹேமச்சந்திரனின் தந்தை தெரிவித்தார். நிலக்கரி துகள்கள் சாலையில் கொட்டிய விவகாரத்தில் லாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் நிலக்கரி துகள்கள் சாலையில் கொட்டி விபத்து நிகழ்ந்ததை தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட்டதாக 21 லாரிகளுக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வாஞ்சூர் பகுதியில் அதானி துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. இந்தோனேஷியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி இங்கிருந்து லாரி மற்றும் ரயில் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. ஆனால் நிலக்கரி ஏற்றிச் செல்லும் லாரிகள் முழுவதும் தார்பாய் மூலம் மூடப்படாததால் அதிலிருந்து துகள்கள் சாலையில் சிதறி விழுவதாக குற்றச்சாட்டு. இந்நிலையில் காரைக்கால் அம்பாள் சமுத்திரம் பகுதியில் நிலக்கரி துகள்கள் சாலையில் சிந்தி பரவி கிடந்தன. இதனால் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் அடுத்தடுத்து சறுக்கி விழுந்து விபத்தில் சிக்கினர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்தது. இதன் எதிரொலியாக அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அத்துடன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தனியார் துறைமுக நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். யதார்த்த நிலையை அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது தொடர்ந்து பட்சத்தில் பொதுமக்கள் நாளைக்கு அதிக அளவில் புகார் கொடுத்தால் அவர்களுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியாக பாதிக்கப்படுற அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்களே வந்து நான் மாவட்ட நிர்வாகம் கூப்பிட்டு சொல்வதை காட்டிலும் நீங்களே ப்ரோஆக்டிவாக பண்ணுங்கன்னு சொல்லி. இதனைத் தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட்டதாக 21 லாரிகளுக்கு போக்குவரத்து காவல்துறை தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட்டால் லாரிகள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாடிய போண்டா மாஸ்டர் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியைச் சேர்ந்தவர் ராமு இவர் அரக்கோணம் படனிப்பேட்டையில் போண்டா கடை நடத்தி வந்தார். ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் பணத்தை இழந்த இவர் தனியார் வங்கிகள் மற்றும் தெரிந்தவர்களிடம் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வங்கியில் கடன் தொகையை கேட்டு ராமுவிற்கு நெருக்கடி வந்ததாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ராமு அரக்கோணம் அருகே தணிகை போலூர் அருகே உள்ள விவசாய கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அவரது உடலை மீட்டு உடற்கூறு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆன்லைன் ரம்மியால் பல குடும்பங்கள் சீரடைந்து வரும் நிலையில் திருமணமாகாத போண்டா கடை நடத்தி வந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரக்கோணத்தில் சோகத்தை ஏற்படுத்தியது. சிறுத்தையின் பிடியிலிருந்து நூலிழையில் மான்கள் தப்பிய காட்சிகளே இவை. கர்நாடக மாநிலம் பந்திப்பூரில் உள்ள புலிகள் காப்பகத்தில் கோடை விடுமுறையையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் புலிகள், யானைகள், சிறுத்தைகள் உள்ளிட்டவற்றை கண்டு ரசித்து புகைப்படங்கள் எடுத்து செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் மேய்ச்சலுக்கு வந்த 2 மான்களை சிறுத்தை ஒன்று வேட்டையாட முயன்றது. ஆனால் அந்த மான்கள் சிறுத்தையின் பாய்ச்சலுக்கு சிக்காமல் சிட்டாக பாய்ந்து ஓடின. இதேபோல் 2வது முறையும் வேட்டையாட முயன்ற சிறுத்தைக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இந்த காட்சியை அப்பகுதியில் இருந்த சுற்றுலா பயணிகள் படம் பிடித்தனர். இரண்டு தலைமுறைகளுக்கு பாடம் எடுத்து நல்வழிப்படுத்திய ஆசானுக்கு இதைவிட சிறப்பாக நன்றி கூறிவிட முடியுமா என்று கூறும் அளவிற்கு பிரியாவிடை தந்துள்ளனர் உசலம்பட்டி அருகே உள்ள கிராம மக்கள். மதுரை மாவட்டம் செல்லப்பட்டி ஒன்றியத்தைச் சேர்ந்த சின்னக்குரவக்குடி இங்குள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சுமார் 60 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர்.
இதே பள்ளியில் 24 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக வடுகப்பட்டியைச் சேர்ந்த சுரோன்மணி பணியாற்றி வந்த நிலையில் வெள்ளிக்கிழமையோடு ஓய்வு பெற்றார். அவரின் பிரிவு உபச்சார விழாவை அந்த ஊரைச் சேர்ந்த பொதுமக்கள் கோலாகலமாக நடத்தினர். சீர்வரிசைகளோடு ஊர்வலமாக சென்ற மக்கள் தலைமை ஆசிரியை சிரோன்மணிக்கு பரிவட்டம் கட்டி மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு தந்தனர். எடுத்து வரவேற்ற மாணவ மாணவிகள் தலைமை ஆசிரியை சிரோன்மணிக்கு பல்வேறு பரிசுகளை வழங்கினர். மதுரையிலிருந்து அழகர் மலைக்கு திரும்பிய கள்ளழகரை திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வரவேற்று வழிபட்டனர். மதுரை சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக அழகர் மலையில் இருந்து கள்ளழகர் கடந்த 23ஆம் தேதி மதுரை புறப்பட்டார். 5 நாள் பயணமாக மதுரை புறப்பட்ட அழகர் கடந்த 23ஆம் தேதி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை பெற்றுக்கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். பின்னர் 24ஆம் தேதி மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வில் பங்கேற்ற பின் தசாவதார காட்சி அளித்தார். இதையடுத்து தல்லாகுளத்தில் இருந்து பூப்பல்லக்கில் புறப்பட்டு அழகர்மலைக்கு வந்த கள்ளழகருக்கு வண்டிப்பாதை வாயிலில் 200 கிலோ வண்ண மலர்கள் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அத்துடன் 21 பூசணிக்காய்களை உடைத்து திருஷ்டி கழித்தும் திரளான பக்தர்கள் வரவேற்று வழிபட்டனர். மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி ஹெலிகாப்டரில் ஏறும்போது தவறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்மாநிலத்தில் மக்களவை தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் மமதா பானர்ஜி தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வஷிம் பர்தமன் மாவட்டத்தில் உள்ள துர்காபூரில் ஹெலிகாப்டரில் ஏறிய மமதா படிக்கட்டில் ஏறி உள்ளே சென்றதும் இருக்கை அருகே திடீரென தடுமாறி விழுந்தார். லேசான காயம் அடைந்த மமதாவுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மமதா பானர்ஜிக்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டு பரபரப்பாக இருந்த நிலையில் தற்போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. IPL தொடரில் மும்பைக்கு எதிரான பரபரப்பான போட்டியில் டெல்லி அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டெல்லியில் சனிக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா பந்துவீச்சை தேர்வு செய்தார். இதையடுத்து களமிறங்கிய டெல்லி அணி வீரர்கள் மும்பையின் பந்துவீச்சை அடித்து நொறுக்கினர். குறிப்பாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த இளம் வீரர் பிரசேர் மும்பை பந்துவீச்சை பதம் பார்த்தார். 27 பந்துகளை மட்டுமே சந்தித்த அவர் 11 பவுண்டரிகள் 6 சிக்சர்கள் உட்பட 84 ரன்கள் குவித்தார். அடுத்து வந்த ஷாய் ஹோப், கேப்டன் ரிஷப் பந்த், ஸ்டெப்ஸ் ஆகியோரும் அதிரடியில் மிரட்ட டெல்லி அணி 20 ஓவர்களின் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 257 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய மும்பை அணியின் தொடக்க வீரர்கள் சோபிக்காத நிலையில் திலக் வர்மா, கேப்டன் ஹர்திக் பாண்டியா அதிரடியாக ரன் சேர்த்தனர். 17 பந்துகளை சந்தித்த டிம் டேவிட் 37 ரன்கள் குவித்தார். கடைசி ஓவரில் 25 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் முதல் பந்தில் திலக் வர்மா ரன் அவுட் ஆனார். அடுத்து வந்த வுட் ஒரு சிக்சர் விளாச ஆட்டத்தில் பரபரப்பு பற்றி கொண்டது. 3 பந்துகளில் 16 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் மும்பை அணிக்கு 5 ரன்கள் மட்டுமே கிடைத்தது. இதன் மூலம் டெல்லி அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நடப்பு IPL தொடரில் இதுவரை 26 முறை 200 ரன்களுக்கு மேல் குவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. IPL தொடரின் நேற்றைய 2வது ஆட்டத்தில் 7 விக்கெட்கள் வித்தியாசத்தில் லக்னோவை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஏகனா ஸ்போர்ட்ஸ் சிட்டி மைதானத்தில் லக்னோ ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. லக்னோ அணியின் தொடக்க ஆட்டக்காரரான டிகாக் 8 ரன்களில் வெளியேறினார். அடுத்து ஆடிய மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் டக் அவுட் ஆனார். இதனையடுத்து KL ராகுல், தீபக் ஹூடா கைகோர்த்து எதிரணியினரின் வீசிய பந்துகளை துவம்சம் செய்து அணியை சரிவிலிருந்து மீட்டனர். KL ராகுல் 31 பந்துகளில் 0.5 சதமும் தீபக் ஹூடா 30 பந்துகளில் 0.5 சதமும் எடுத்தனர். இதனால் லக்னோனி 5 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்களை எடுத்தது. அடுத்த ஆடிய ராஜஸ்தான் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான ஜெய்ஸ்வால், பட்லர் அதிரடியாக களமிறங்கினர். ஜெய்ஸ்வால் 24 ரன்களிலும் பட்லர் 34 ரன்களிலும் ஆட்டமடைந்தனர். சஞ்சு சாம்சன் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணிக்கு வலு சேர்த்தார். ரியான் பராக் 14 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். துருவ் ஜூரல், சஞ்சு சாம்சன் கைகோர்த்து பொறுப்புடன் ஆடி இறுதி வரை ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர்.
இறுதியாக 19 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன்களை எடுத்து ராஜஸ்தான் அணி தொடர் வெற்றியை தக்க வைத்தது. வலைப்பயிற்சியின் போது சிஎஸ்கே வீரர் தோனி புதிய ஹேர்ஸ்டைலில் தோற்றமளித்து ரசிகர்களை கவர்ந்தார். சென்னை அணியின் நட்சத்திர வீரரான தோனி ஹெலிகாப்டர் சிக்சர்களுக்கு மட்டுமின்றி ஹேர்ஸ்டைலுக்கும் புகழ் பெற்றவர். இந்திய அணியில் அறிமுகமானதிலிருந்து தற்போது வரை அவ்வப்போது புதிது புதிதாக ஹேர்ஸ்டைலை மாற்றி ரசிகர்களை கவர்ந்து வருகிறார். 2020 ஐபிஎல் தொடரில் சிங்கம் படத்தில் வரும் சூர்யா போல் முறுக்கு மீசை குறுந்தாடியுடன் தோனி விளையாட வந்ததை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். இப்படி லாங் ஹேர், ஷார்ட் கட், மிலிட்ரி கட், சால்ட் அண்ட் பெப்பர், கிளீன் ஷேவ் என தனது லுக் மூலம் ரசிகர்களை வசியப்படுத்தும் தோனி தற்போது தலையில் குடுமி வைத்து புதிய ஸ்டைலுக்கு மாறியுள்ளார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடந்த வலைப்பயிற்சியின் போது புதிய லுக்கில் தோனி காட்சியளித்தார். இன்று நடைபெறும் போட்டியில் தோனியின் புதிய ஹேர்ஸ்டைலை காண ரசிகர்கள் ஆர்வமுடன் உள்ளனர். பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு வழக்கில் கைதானவரை என்ஐஏ அதிகாரிகள் சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். கடந்த மார்ச் 1 கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 10 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்த குற்றத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகளான முசாவிர் ஹுசைன், ஷாகிப் மற்றும் அப்துல் மதீன் தாஹா ஆகியோரை என்ஐஏ அதிகாரிகள் மேற்கு வங்கத்தில் கைது செய்தனர். விசாரணையில் குண்டுவெடிப்புக்கு முன்னர் அப்துல் மதீன் சென்னை திருவல்லிக்கேணியில் தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் அவரை சென்னைக்கு அழைத்து வந்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். திருவல்லிக்கேணியில் உள்ள ஒரு லாட்ஜில் அவர் தங்கியிருந்த அறையிலிருந்து சில பொருட்களையும் என்ஐஏ அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திரி அருகே பிஸ்கட் என நினைத்து எலிமருந்து பிஸ்கட்டை சாப்பிட்ட இரு சிறுமிகளுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கந்திரியை அடுத்த தோக்கியமூராட்சிக்குட்பட்ட அனுமந்தனூரைச் சேர்ந்தவர் அன்பழகன். இவர் மனைவி மற்றும் 3 மகள்களுடன் வசித்து வருகிறார். இவரது வீட்டில் எலித்தொல்லை அதிகமாக இருப்பதால் எலிமருந்து பிஸ்கட் வாங்கி இருசக்கர வாகனத்தின் உள்ளே வைத்துவிட்டு கோவைக்கு கட்டட வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அன்பழகனின் இரு மகள்களும் இருசக்கர வாகனத்திலிருந்து எலிமருந்து பிஸ்கட்டை எடுத்து சாதாரண பிஸ்கட் என நினைத்து சாப்பிட்டுள்ளனர். இரு சிறுமிகளும் மயக்க நிலைக்கு சென்றனர். இதனை பார்த்த சிறுமியின் தாயார் அவர்கள் இருவரையும் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். இரு சிறுமிகளுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இப்படி ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு வாகனங்களை இழுப்பதை பார்த்ததும் பந்தயம் என்று எண்ணிவிட வேண்டாம். இது பந்தயத்திற்காக அல்ல, பக்திக்காக. கடலூரில் உண்ணாமலை செட்டி சாவடியில் உள்ள செங்கழனி மாரியம்மன் கோயிலில் செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி விரதமிருந்த பக்தர்கள் தங்களது முதுகில் செடல் குத்திக் கொண்டு லாரி, சிறிய ரக சரக்கு வாகனம் உள்ளிட்டவற்றை இழுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். வரக்கும் காவடி எடுத்தும் பக்தர்கள் வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து செங்கழனி அம்மன் எழுந்தருளிய தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூரில் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் தீ வைக்கப்பட்டதால் நகர்ப்பகுதி புகை மண்டலமாக மாறி பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. திருப்பத்தூரில் பாவூசா நகரில் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு உள்ளது. நேற்று திடீரென தீப்பிடித்து தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. காற்றில் துகள்கள் பறந்ததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமமடைந்தனர். தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடிய நிலையில் தண்ணீர் காலியானது. பின்னர் நகராட்சி நிர்வாகம் மூலம் தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டு தீயை அணைக்கும் பணி தொடர்ந்து தீ அணைக்கப்பட்டது. அப்பகுதி மக்கள் கண் எரிச்சல், மூச்சு திணறலால் அவதிக்குள்ளாகினர். வெயில் காரணமாக தீப்பிடித்ததா அல்லது திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படாததால் கிடங்கு ஊழியர்களை தீ வைத்தனரா அல்லது தீ பற்றியதற்கு வேறு யாரேனும் காரணமா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
கரூரில் தனியார் சிமெண்ட் ஆலையின் முன்னாள் மேலாளரின் வீட்டின் மீது 10க்கும் மேற்பட்ட ரவுடிகள் பயங்கர ஆயுதங்களுடன் கல்வீசி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் காந்தி கிராமம் ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் தனியார் சிமெண்ட் ஆலையில் துணை மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆவார். இவர் கரூரில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் வீட்டு அடமான கடன் பெற்று வட்டி செலுத்தி வந்துள்ளார். இதில் தனியார் நிதி நிறுவனத்தினரும் வழக்கறிஞர் ஒருவரும் போலி பத்திரங்கள் மூலமாக இவரது வீட்டை அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் 10 பேர் கொண்ட ரவுடி கும்பல் பட்டப்பகலில் மனோகரனின் வீட்டிற்கு வந்து வீட்டை காலி செய்யுமாறு அடித்ததுடன் செங்கல் மற்றும் தடிகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். தனியார் நிதி நிறுவனத்தின் தூண்டுதலின் பேரில் தாக்குதல் நடந்ததாக மனோகரன் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து 3 மணி நேரமாக போலீசார் வரவில்லை என புகார் எழுந்துள்ளது. கோவில்பட்டியில் 16 வயது சிறுவன் ஓட்டிய கார் கடைக்குள் புகுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பதினாறு வயது சிறுவன் விதிமுறைகளை மீறி காரை ஓட்டி பலருக்கு மரணத்தை கண்முன் காட்டிய சிசிடிவி காட்சிகளே இவை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 16 வயது சிறுவன் தனது தாயை கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது மாதாகோவில் சாலை வளைவில் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் சென்ற இருசக்கர வாகனங்களின் மீது மோதியது. பின்னர் அங்கிருந்த மிக்சர் கடையின் மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் முன்னாள் நகராட்சி ஊழியர் கணேஷ் லேசான காயமடைந்தார். மேலும் மிக்சர் கடையின் முகப்பு பகுதி மற்றும் கடையில் இருந்த தின்பண்டங்கள் சேதமடைந்தன. இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கீழடி அருங்காட்சியகத்தில் சங்ககால பாடல்களில் இடம்பெற்ற 100க்கு மேற்பட்ட பூக்கள் மரங்கள் செடிகளை தொல்லியல் துறை காட்சிப்படுத்தியது பார்வையாளர்களை மெய்சிலிருக்க செய்தது. சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தில் 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய மக்கள் பயன்படுத்திய சங்கு வடையில் தங்க அணிகளும் வரிவடிவ எழுத்துக்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிஞ்சிப்பாட்டு, நெடுநெல் வாடை, கலித்தொகை, பரிபாடல் உள்ளிட்ட சங்ககால இலக்கிய பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நள்ளிருள் நாரி, மயிலை, மருதம், ஆரம், ஏழிலை, பாலை ஆகிய பூக்கள் செடிகளை கடந்த 3 காலமாக பயிரிட்டு வளர்த்து காட்சிப்படுத்தியுள்ளனர். அகநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள திலகம் செடிகள் இக்காலத்தினர் அறிந்து கொள்ள கீழடியில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அருங்காட்சியக வளாகத்தில் சங்ககால மரம், செடி, கொடிகள் விளக்கங்களுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை மாணவர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பேருந்துகளையும் 48 மணி நேரத்தில் ஆய்வுக்கு உட்படுத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் ராஜபாளையத்தில் அரசு பேருந்தின் பின்பக்க படிக்கட்டு கடன்று விழுந்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுபோல் அரசு பேருந்துகள் சேதமடைவது தொடர்கதையாக இருந்து வரும் நிலையில் போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வெள்ளிக்கிழமை ஆலோசனை நடத்தினார். அப்போது பேருந்துகளை முறையாக பராமரிப்பது குறித்து ஊழியர்களுக்கு அறிவுறுத்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பேருந்துகளையும் ஆய்வு செய்ய ஊழியர்களுக்கு போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. ஆய்வு செய்து பாதிப்புகளை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிக்கையை அனைத்து போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களும் போக்குவரத்து துறை செயலாளரிடம் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குட்டை போல் தண்ணீர் தேங்கி நிற்கும் இந்த நீர்நிலை சென்னைக்கு குடிநீர் வழங்கும் சோழவரம் ஏரிதான். சென்னை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் ஏரிகளில் ஒன்றான சோழவரம் ஏரி கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பெய்த கனமழையால் நிரம்பியிருந்தது. இதனால் ஏரியிலிருந்து சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கம் காரணமாக 1081 மில்லியன் கன அடி மொத்த கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் தற்போது வெறும் 118 மில்லியன் கன அடி மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. 18.86 அடி உயரம் கொண்ட ஏரியில் தற்போது 2.5 அடி உயரம் மட்டுமே நீர் தேங்கியுள்ளது. எனினும் சென்னை குடிநீரின் தேவைக்காக தொடர்ந்து கால்வாய் வழியாக புழநீர் தேக்கத்திற்கு வினாடிக்கு 160 கன அடி தண்ணீர் அனுப்பப்படுகிறது. நண்பருடன் வீடியோ காலில் இரவு பேசிக் கொண்டிருந்ததாக மனைவியின் கையை கணவன் துண்டாக வெட்டிய அதிர்ச்சி சம்பவம் குடியாத்தத்தில் நடந்துள்ளது. பிச்சனூர்பேட்டையைச் சேர்ந்த நெசவு தொழிலாளி சேகர் இவரது மனைவி ரேவதி வீட்டு வேலைகளை செய்து சம்பாதித்து வந்தார்.
இவர்களுக்கு 3 மகள்கள் உள்ள நிலையில் 2 பேருக்கு திருமணமாகி கணவனுடன் வசித்து வருகின்றனர். இளைய மகள் பள்ளியில் படித்து வருகிறார். இதற்கிடையே தனது ஆண் நண்பருடன் ரேவதி அடிக்கடி செல்போனில் பேசி வந்ததாகவும் அடிக்கடி சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக சேகருக்கும் ரேவதிக்கும் அடிக்கடி சண்டை வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வியாழக்கிழமை இரவு தனது நண்பருடன் ரேவதி செல்போனில் வீடியோ கால் பேசியதாகவும் இதுகுறித்து சேகர் கேள்வி எழுப்பியதால் தம்பதிக்குள் சண்டை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தகராறு முற்றியதில் அருகே இருந்த கத்தியை எடுத்து செல்போன் வைத்திருந்த ரேவதியின் வலதுகையை சேகர் வெட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். கத்தியுடன் சென்று சேகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் அரசு மருத்துவமனைக்குள் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காட்சிகள்தான் இது. அந்திலி கிராமத்தில் குடிநீர் குழாய் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. மது போதையில் இருந்த அதே பகுதியைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் என்பவர் இந்த பள்ளம் தோண்டப்பட்டது தொடர்பாக டேங்க் ஆபரேட்டர் சண்முகத்திடம் விசாரித்தார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதையடுத்து இருவரும் உறவினர்களை வரவழைத்து மோதலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக காயமடைந்த சிலர் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறச் சென்றனர். அங்கும் இரு தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கலவரமானது. பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். மேலும் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை, வங்கதேசம் உட்பட 6 நாடுகளுக்கு 99,150 மெட்ரிக் டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி தந்துள்ளது. நாட்டில் கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெங்காயம் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு விளைவிக்கப்படும் வெங்காயம் நாட்டின் பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆனால் முந்தைய ஆண்டுகளை விட கடந்த ஆண்டு உற்பத்தி குறைந்ததாலும் நாட்டில் தேவை அதிகரித்ததாலும் வெளிநாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்தது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்களின் கோரிக்கையை வெங்காய ஏற்றுமதிக்கு தற்போது மத்திய அரசு அனுமதி தந்துள்ளது. அந்த வகையில் வங்கதேசம், ஐக்கிய அரபு அமீரகம், பூடான், பஹ்ரைன், மொரிசியஸ், இலங்கை ஆகிய நாடுகளுக்கு 99,150 மெட்ரிக் டன் ஏற்றுமதி செய்ய அனுமதி தரப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளுக்கு 2,000 மெட்ரிக் டன் வெள்ளை வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஆந்திராவில் 3 தலைநகரங்கள் அமைக்கப்படும் என்று ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது. ஆந்திராவில் வரும் 13 தேதி மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ஜெகன்மோகன் ரெட்டி வெளியிட்டார். அதில் அமராவதியைப் போன்று விசாகப்பட்டினம், கர்னூல் ஆகியவை தலைநகரங்களாக அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினம் நிர்வாக தலைநகராகவும், அமராவதி சட்டமன்ற தலைநகராகவும், கர்னூல் நீதித்துறை தலைநகராகவும் மாற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு வருடாந்திர நிதியுதவியாக வழங்கப்படும் ஊக்கத்தொகை 13,500 ரூபாயிலிருந்து 16,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், பயிர்களுக்கான வட்டியில்லா கடன் வரம்பு 1,00,000 3,00,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதியோருக்கான ஓய்வூதியத் தொகை 3,000 3,250 ரூபாயாக 2028 ஆண்டு உயர்த்தப்படும் என்றும், 2029 ஆண்டில் 3,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது. பழனியில் ஒரு வீட்டில் மட்டுமே படப்பிடிப்பு நடைபெறும் குழலூதும் கண்ணனுக்கு என்ற புதிய திரைப்படத்தின் பூஜை மற்றும் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. முரளி பாண்டியனின் திரைக்கதை இயக்கத்தில் வெளிவரவுள்ள புதிய திரைப்படத்தில் கதாநாயகனாக தேரடி ரிஷி, கதாநாயகியாக கார்த்திகை லட்சுமி ஆகியோர் நடிக்கின்றனர். பழனியில் உள்ள ஒரு வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி படப்பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து திரைப்படத்தின் முதல் காட்சியும் படமாக்கப்பட்டது. ஒரு வீட்டிற்குள் மட்டுமே படப்பிடிப்பு நடைபெறும் என்றும், இசையை மையமாக வைத்து கதாநாயகனுக்கும் நாயகிக்கும் இடையே நடைபெறும் பாச போராட்டத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்படுவதாக படத்தின் இயக்குநர் முரளி பாண்டியன் தெரிவித்துள்ளார். இத்துடன் சூப்பர் 30 நிறைவு பெறுகிறது.